ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனே கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான முதல் ஒருநாள் போட்டியில் எந்த ஒரு 11 பேர் கொண்ட வீரர்கள் இந்திய அணிக்காக களமிறங்குவாங்க அப்படின்ற பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணி தற்போது மேற்கிந்திய தீவுகள் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர், 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் மற்றும் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் ஆகிய தொடர்களில் விளையாடுறாங்க. இதில் முதல்ல நடந்து முடிந்த T20 தொடரில் இந்திய அணி 3 போட்டிகளிலுமே வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து ஒருநாள் போட்டி நாளை தொடங்க இருக்கு. இதில் முதல் ஒருநாள் போட்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு 11 பேர் வீரர் களமிறங்குவாங்க அப்படின்னா, துவக்க வீரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் சிகர் தவான் இவங்க 2 பேர் தான் வந்து களமிறங்குவாங்க. அடுத்ததான் 3வது இடத்துல கேப்டன் விராட் கோலி, 4வது இடத்துல KL ராகுல், அடுத்த இடத்துல ரிஷப் பந்த், அடுத்ததான் மற்றொரு இளம் வீரரான ஸ்ரேயஸ் ஐயருக்கு இந்திய அணியில் வாய்ப்பு வழங்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அடுத்த இடத்துல உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியில் கதாநாயகனாக விளங்கிய ரவீந்தர் ஜடேஜா. சமீப காலமாகவே இவர் அனைத்து விதமான கிரிக்கெட்களிலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தாரு. கண்டிப்பா இவருக்கு இந்திய அணியில் வாய்ப்பு இருக்கும். அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவுலர்களில் யுவேந்தர் சஹால், முகமது சமி, புவனேஸ்வர் குமார், நவ்தீப் சைனி இந்த 11 பேர் கொண்ட வீரர்களோட தான் இந்திய அணி களமிறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இவங்க இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய வீரர்கள் 4 பேர் யார் யார் அப்படின்னா, மணிஷ் பாண்டே, கேதர் ஜாதவ், குல்தீப் யாதவ், கலீல் அகமது, இந்த 4 பேர் தான். இவங்களுக்கு அடுத்தடுத்த போட்டிகளில் மற்ற வீரர்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் வேறு எந்த வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டால் அவங்க கண்டிப்பாக தங்களுடைய திறமையை நிரூபிப்பாங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.